ஆப்கான் விவகாரம் குறித்து விளக்கம் அளிப்பதற்கான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று ஆப்கான் விவகாரம் குறித்து விளக்கம் அளித்தார். ஆப்கானிலிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை, தாயகம் அழைத்து வரப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை ஆகியவை குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் ஆப்கான் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, பியூஷ் கோயல், முரளிதரன், மீனாட்சி லேஹி மற்றும் அர்ஜுன்ராம் மெக்வால் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். மத சார்பற்ற ஜனதாதள் தலைவர் தேவேகவுடா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, திமுகவின் டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரசின் சௌகத் ராய், பிஜு ஜனதாதளின் பிரசன்ன ஆச்சாரியா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்.